ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்ப்போம். ஸோ மலையில் நினைஞ்சிட்டு வர ஷாஷாக்கு அவங்க அப்பா தலையெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்ருக்காரு. அந்த சமயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறப்போ ட்ரை பண்ணிட்டு அதை விடுறதுல வந்து தப்பு கிடையாது, ஆனால் உன்னை யார் ஹர்ட் பண்ணாங்களோ அவங்கள நீ திரும்ப வந்துட்டு கில் பண்ணி ஆகணும். அவங்கள ஹர்ட் பண்ணாமல் அவங்களோட பாத்த கூட பிளாக் பண்ணாமல் நீ திரும்பி போகிறது வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கே அழகு கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு, உன்னால் வந்துட்டு ஒருத்தரை வீழ்த்த முடியலன்னா அவங்களோட ரொம்ப க்ளோஸாக பழகு, கண்டிப்பாக அவங்கள ஈஸியாக சாச்சிடலாம் அப்படின்லாம் ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஹீரோயினும் மழையில நினைச்சிட்டு வந்துட்டு மாத்தி மாத்தி தலையெல்லாம் கோதிட்டு இருக்காங்க. அதை வேடிக்கை பார்க்குற ரூமிஸ் ரெண்டு பேரும், இவங்க என்னடா இவ்வளோ இன்டிமேட்டா இருக்காங்க, இவங்கள பாக்குறப்போ எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லவ் பண்ற ஒரு பர்சன் வேணும் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ, நம்ம ஹீரோவும் ஹீரோயினை ரூமுக்குள்ள அனுப்பி விட்டுட்டு லிவிங் ரூமுக்கு வரான். அப்ப எப்பவும் போல அவங்கள வந்துட்டு சமைய கடிச்சிட்டு வரான். அதுக்கப்புறம் அவனை சிரிச்சுக்கிட்டே தூங்கிட காலையில ஆசையா கண் விழிக்கிறான். கண் விழிக்கிறப்போ பார்த்தா முன்னாடி ஷாஷா வந்து நிக்கிறான். அவளை பார்த்த உடனே திடுக்குன்னு இருந்திருக்கிற நம்ம ஹீரோ, இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஷாஷாவோ ரொம்பலாம் வந்து அலட்டிக்காத, நான் ஒன்ன பார்க்க வரல அவளை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினை பத்தி சொல்ல, ஹீரோயினும் பக்க பக்கன்னு முழிக்கிறா, ஒண்ணுமே புரியல. ஷாஷாவோ நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுவா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ரூமுக்கு கூட்டிட்டு போகிறா. அப்ப போன உடனே ஷாஷாவும் நம்ம ஹீரோயின் கிட்ட, நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல ஒன்னா லிவ் பண்றது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினும் இல்ல முன்னாடி அப்படிதான் இருந்தோம், இப்ப கொஞ்ச நாளா அவனாவே வந்து இந்த மாதிரி லிவிங் ரூம்ல தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்திருக்கான் அப்படின்னு சொல்றா. ஷாஷாவும் அதுக்கப்புறம், ஓ இத்தனை நாள் வந்து என்ன ஹர்ட் பண்றதுக்காகன்னு சொல்லி அவன் இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கான், இப்போ நீங்க ரியலா ரேட் பண்றீங்க அப்படிங்கறதுனால இப்போ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான் போல அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினும் அமைதியா இருக்கா. அதுக்கு உடனே ஷாஷாவும் கவலைப்படாத, நான் ஒன்றும் பெருசாக ஹர்ட் எல்லாம் ஆகல, ஆக்சுவலாக உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது உண்மை இல்லைங்கிறத தான் இத்தனை நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவங்க வில்லேஜ்லாம் உனக்காக ஃபைட் பண்ணால அந்த நிமிஷமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் எவ்வளோ வந்து உங்ககிட்ட ட்ரூவாக இருக்கான்னு சொல்லி, அதுலேருந்தே நான் ஹர்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து என்ன நானே மாற்றிக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறவ, ஆனால் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இழக்க விரும்பல, எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னோடனே அவளும் சரின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோவும் பிரேக்ஃபாஸ்ட்டப்போ ஹீரோயின் கிட்ட அவள் என்ன பேசினா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் அதெல்லாம் எங்களுக்குள்ள விஷயம் நீ கேட்காது அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோவும், இங்கே பாரு நான் ஷாஷாவை பற்றி சொல்கிறேன், அவளை என்றைக்குமே நம்பாத, அவள் சொல்கிற ஒரு வார்த்தையை கூட மதிக்காத, அவள் சொல்கிறது எதையுமே செய்யாத அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினோடனே, ஆ நீ இப்படி தான் சொல்வேன், ஷாஷாக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்காவ அதையும் சொல்லிட்டு தான் போனா அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும், உனக்கு என்ன விளையாட்டாக இருக்கா, ஷாஷாவை பற்றி நல்லா தெரியும், அதனால் அவகிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மாமா மீட் பண்ண உடனே மாமாவோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்து ஒரு பால் ரூம் டான்ஸ் மாதிரியான ஒரு தீமில் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த இன்விடேஷன் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், அந்த இன்விடேஷன் நீ அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கே வா, என்னோட லவ்க்கு வந்து நீ தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் இல்லையேன் புலம்பிட்டு இருக்கப்போ அங்கே வர ஷாஷாவும் நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் அவனை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன், போட்டு ட்ரெஸ்ஸே போட்டால் நல்லா இருக்காது அப்படின்லாம் சொல்ல, மோமோவோ என்னென்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி பக்க பக்கம் ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி முடிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினும் மறுக்கிறா, பட் ஆனால் ஷாஷாவோ அவளை கெல் ட்ரிப் பண்ணி ஒத்துக்க வைக்கிறா. இந்த கான்வர்சேஷனெல்லாம் லிசன் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம மோமோக்கு இன்னுமே கன்ஃபியூஸ் ஆகுது. உடனே அவள், நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி இருக்க, இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு பதில் சொல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜியான் கிட்ட போய் ஷாஷா இந்த மாதிரி அவனை மீட் பண்ண வந்ததாகவும், பட் ஆனால் அவன்கிட்ட பேசாமல் ஹீரோயின் கிட்ட போய் பேசினதாகவும், அவகிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதாகவும் வந்து எடுத்து சொல்கிறான். ஜியாங்கோ உனக்கு தான் ஷாஷாவை பற்றி தெரியுமே, அவள் இதன் ஜென்யூனாக பண்ணுறான்னு நீ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சத்தியமாக கிடையாது, ஆனால் ஹீரோயின் அதை உண்மை நம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜியாங்கோ, ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்குது, உனக்கு எதுக்காக ஷாஷாவோட ஃபேமிலியை வந்துட்டு பிடிக்கல, எதனால் அவங்க மேலே கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கான். அதுக்கு நம்ம ஹீரோவும் சமய கட்டுப்பேறிக்கிட்டே, இப்போ அதுக்கான காரணம் என்னால் சொல்ல முடியாது, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் ஒரு நாள் நீயாவே அந்த காரணத்தை தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்கிறான். அன்னைக்கு நைட் இருக்கிற அந்த பால்ரூம் டான்ஸ்க்கு எல்லாரும் போகிறாங்க. ஷாஷா நம்ம ஹீரோயினை ஷாப்பிங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். அப்போ மோமோவோ, ஆக்சுவலாக ஹீரோயினோட ரூம் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட நான் சொன்னதில் ஞாபகம் இருக்குல்ல, 12 மணிக்கு லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிடு, நான் ஜியாங்கை வந்து கிஸ் பண்ணிவிடுவேன், எங்கள் லவ் வந்து நினச்சிரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஷாஷாவும் நம்ம ஹீரோ கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்போ ஹீரோ கிட்ட அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நம்ம டான்ஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்லாம் சொல்ல, ஹீரோவோ அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஹீரோயின் கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்கிறான். ஷாஷாவோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் மோமோக்கும் ஜியாங்கோட டான்ஸ் பண்ணுற டேர்ன் வந்த உடனே அவளோ அந்த ரூமியை பார்த்து கண்ணை சேர்க்கறா, சிக்னல் கொடுக்குறா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுறதுக்காக. அவனும் மனசுக்குள்ளே மோமோ தீட்டிக்கிட்டே போயிட்டுருக்கான், ஏன்னா அவனுக்கு தான் ஒன் சைடாக மோமோ வந்து ஒரு க்ரஷ் இருந்துட்டுருக்கு இல்லையா, பட் ஆனாலும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி போய் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண, லைட்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஜியாங்கை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பார்க்குற அத்தனை பேருமே ஷாக்கில் வரைஞ்சி போயிட, நம்ம ஹீரோக்கு பார்த்த உடனே செம்மையாக காண்டேறுது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க அத்தனை பேரும். அதுக்கப்புறம் தான் தெரியுது மோமோ ஜியாங்குன்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயினோட தலையை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். மோமோ எழுந்துட்டு நம்ம ஹீரோயினோட பேரை சத்தமாக சொல்லி கத்த, அதுக்கப்புறம் தான் ஷாக்லேருந்து மீண்டு வந்து நம்ம ஹீரோயினும் ஜியாங்கும் எழுந்திருக்கிறாங்க. ஹீரோவோ தர தரன்னு நம்ம ஹீரோயினை இழுத்துக்கிட்டே அவளோட வாயெல்லாம் பயங்கரமாக வந்து வைப் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து எதுவுமே சொல்லாமல் அங்கே அவனோட ரூமுக்கு இழுத்துட்டு போயிடுறான். அந்த சமயம் எல்லாருமே என்னென்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டே இருக்கப்போ மோமோவோ, ஐயோ நான் வந்து பண்ண ஒரு விஷயம்
விஷயத்தினால இங்கே இவ்வளோ பெரிய தப்பு நடந்துச்சு, இப்போ ஹீரோ ரொம்ப கோவப்படுறானே, நான் மாட்டினா செத்தேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கா. அதே சமயம் ஷாஷாவோ இந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணாமலே நடந்துட்டுருக்கேன், எனக்கு எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்ருக்கா. லூசியோ அந்த ரூமிக்கிட்ட இந்த திங்ஸ் எல்லாம் பிளான்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா, ஹே உனக்கு ஞாபகம் இருக்கா அன்றைக்கி நம்ம ஆக்சிடென்டெல்லாம் கிஸ் பண்ணதும் 12 மணிக்கு தான், அப்போ நீனாலும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். ஹீரோவும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ஜியாங்காவை கிஸ் பண்ணதை யோசிச்சு 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 கடுப்பாகிட்டு இருக்கான். ஒரு மன்னிப்பாதை என்கிட்ட கேட்டாலும் அப்படின்னு சொல்லி அவன் மனசில் நினச்சிட்டு இருக்கப்போ, நம்ம ஹீரோயினும் அவன்கிட்ட சாரி சொல்லணும், ஆனால் நான் ஏன் சாரி சொல்லணும், நான் வேறுமையாக ஜியாங்கா கிஸ் பண்ண இல்லை இல்லை ஆக்சிடென்ட் தானே அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவ்வளோ மனசு கேட்காம நம்ம ஹீரோக்கு மொபைலில் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறான், அதாவது சாரி இது வந்துட்டு ஆக்சிடென்ட் எல்லாம் தான் நடந்துச்சு, எதுவுமே பிளான் பண்ணல, நானும் சரி ஜியாங்கும் சரி இதில் வந்துட்டு ரொம்பவே இன்னசென்ட் ஆனவங்க அப்படின்லாம் சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டுருக்கான். நம்ம ஹீரோவும் இதெல்லாம் ஒர்த்தே இல்லை, மன்னிப்பு கேட்குற லட்சணமாக இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் திரும்ப மெசேஜ் வந்து கண்டினியூ பண்ணுறான், அதாவது நான் உங்ககிட்ட தெரியாமல் ஒரு விஷயம் வந்து மறைச்சிட்டேன், உனக்கு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிட்டேன், அது என்னென்னா அன்றைக்கி நம்ம பீச்சுக்கு டேட்டுக்கு போனோம்ல, அன்றைக்கி நான் உங்ககிட்ட ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு நீ அந்த கேப்சூல் வந்துட்டு ஒழிச்சு வச்சுருந்தல்ல, அந்த இடத்துக்கு போய் கேப்சூல் எடுத்து அதில் உன் பேர்கிட்ட நான் என் பேரையும் எழுதிட்டேன், இது தான் உனக்கு தெரியாமல் நான் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த பிக்சரை அவனுக்கு அனுப்பி விடுறான். அதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அவளை அப்படியே இன்ஸ்டண்ட்டாக வந்து மன்னிச்சிடறான். பட் ஆனால் அவகிட்ட எதுவும் சொல்லலை, அதே சந்தோஷத்தோடு அவன் தூங்கவும் போயிடுறான். இல்லை நம்ம ஹீரோயின் அவனுக்கு தெரியாமல் அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ளே ரூமை விட்டு வெளியில் போகணும்னு பார்க்குறான். பட் ஆனால் அவனும் சடார்னு எழுந்திரிச்சிடறான். அவனும் நம்ம ஹீரோயினை பார்த்து நீ எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கும், உனக்கு தான் பேசவே தெரியாதே, ஸோ நீ பண்ண விஷயத்துக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அந்த கேப்சூல் பற்றி சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்மைல் பண்ணுறான். நம்ம ஹீரோயினும் இவன் இப்படி ஸ்மைல் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷை ஆகிடுறான். ஆஷாவோ ஏதோ நல்ல ஃப்ரெண்டு மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஹீரோ மன்னிச்சிட்டானா என்ன ஆச்சு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் அப்படின்லாம் சொல்ல, ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் உடனே என்ன மன்னிச்சிட்டான் பெருசாக பிரச்சனையெல்லாம் ஆகலை அப்படின்னு உடனே ஷாஷாவும் சரி நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த மறக்கிறதுக்காக என்னோட வீட்டுக்கு எல்லாரும் லஞ்சுக்கு வாங்கலாம் அந்த சமயம் எல்லாரும் ஒன்றா பழகலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறான். ஷாஷாவும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்ல அவங்க அப்பாவும் ஓ நான் இன்னைக்கு சொன்னது தான் இவன் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோயினும் ஷாஷாவோட வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக அந்த சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு போட்டு அதே பிளாக் ட்ரெஸ்ஸை தேடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இப்போ எதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை தேடுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஷாஷா வந்து என்னை லஞ்சு கூப்பிட்டாங்க, நான் ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனால் அவங்க ஃபுட்டெல்லாம் இருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு ஆசையாக இருந்துச்சு, அதனால் உனக்கும் சேர்த்து நானே ஒத்துக்கிட்டேன், நீ கண்டிப்பாக வருவல்ல, ஏன்னா இதுதான் நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக போக போகிற ஈவெண்ட் அப்படின்லாம் சொல்லி அப்படியே பப்பி ஃபேஸ் எல்லாம் வைக்க நம்ம ஹீரோவும் அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அக்செப்ட் பண்ணிடுறான். மோமோவும் அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜியாங்க வந்து கூட்டிகிட்டு போயிருக்கா ஷாப்பிங்கு. அப்போ அவள் எல்லாருமே கப்பலாக வருவாங்க, நான் மட்டும்தான் தனியாக இருப்பேன், நம்மளும் பேசாமல் கப்பல் ஆகிடலாமா அப்படின்லாம் சொல்லி கேட்க, ஜியாங்கோ நம்ம கப்பலாக என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவளும் ப்ளீஸ் எனக்காக ஒத்துக்கோங்களேன் ரிட்டர்ன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னோடனே அவனும் சரின்னு சொல்லி அவளுக்கு பாவப்பட்டு ஒத்துக்கிறான். அப்போ ஜியாங் அங்கே இருக்கிற ஒரு பெண்டன்ட் பார்க்குறான், அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருது, சின்னதாக வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அதை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுற மோமோவும் அவளுக்கு ஒரு அப்பாலஜி கிஃப்ட் கொடுக்குறான். அவளை எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இல்லை என்னால் தானே நேற்று வந்து ஹீரோக்கும் உனக்கு வந்து கிளாஷ் ஆச்சு, அதுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இந்த கிஃப்ட் அப்படின்லாம் சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்க மாதிரிக்கிறான், நாங்கள் வந்து ஆல்ரெடி ரீகன்சல் ஆகிட்டோம் அதனால் இதுக்கெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். மோமோவோ அதை வந்து ஏற்றுக்க மறுக்கிறா, அதாவது அவள் ஹீரோயின் போய் சொல்கிறா அப்படின்னு நினச்சிக்கிறான். பட் ஹீரோயினோ நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா அப்படின்னு சொல்லி டைலாக் பேச மோமோவோ திடீர்னு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறான். அப்போ அவன் என்ன சொல்கிறானா, உனக்கு ஊரில் அந்த பிக் பிரதர் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணார், உன்னை லைஃப் லாங் ப்ரொடெக்ட் பண்ணணும் கூடவே இருக்கணும்லாம் ஆசைப்பட்டார், அதே மாதிரி தான் இப்போ ஹீரோவும் இருக்கான், உன்னை லைஃப் லாங் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் கூடவே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றான். இப்போ ஜியாங் கூட இந்த கிஃப்ட் வந்து உனக்காக தான் சூஸ் பண்ணியிருக்கான், எல்லாருமே உன்னை தான் லவ் பண்ணுறாங்க, ஆனால் என்ன லவ் பண்ணுறதுக்கு என் கூட கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்குன்னு யாருமே இல்லை, நான் மட்டும் இதே மாதிரி லோன்லியாக இருந்து செத்து போயிடுவேனா அப்படின்லாம் சொல்லி அழுதுட்டுருக்கவில்ல. நம்ம ஹீரோனுக்கு தான் சும்மாவே பேச தெரியாதே, ஸோ அவள் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸோட லவ்வை வந்து மிக்ஸ் பண்ணி என்றதோ வந்துட்டு சாக்க போக்கெல்லாம் சொல்லி நம்மளை அவளை வந்து கன்சோல் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் மனசுக்குள்ள அவளும் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே புரியல, ஆனால் இவன் அழுகை நிறுத்திட்டு அது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அவனோட ரூமிக்கு லூசி கிட்டேருந்து ஒரு பார்சல் வருது, அவனும் ஓப்பன் படி படிக்கிறான். அதில் லூசி என்ன எழுதியிருக்கானா, உனக்கு மணியை தான் வந்து கிஃப்டாக ஏற்றுக்க முடியல, எங்கள் சைட்லாம் தான் பண்ணுவோம் பட் ஸ்டில் நீ ஏற்றுக்காததுனால உனக்கு பிடிச்சமான பேன் வந்துட்டு நான் அனுப்பியிருக்கேன், ஸோ அந்த பேனை பார்க்குறப்பெல்லாம் உனக்கு என் ஞாபகம் வரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. அவன் ரொம்ப ஸ்வீட்டாக எழுதியிருக்க வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறான். அவனும் சமய கட்டுப்பாக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் என்ன நினச்சிட்டு இருக்கா, இத்தனை பேன்ஸ் எல்லாம் எங்கே கொண்டு போய் வைப்பேன், இந்த வீட்டில் இவ்வளோ பேன்ஸ் வைக்கிறதுக்கு இடமே இல்லையே, இவன் என்ன மூளை கெட்டவளா அப்படின்லாம் சொல்லி மனசில் திட்டிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மோமோ கொடுத்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதை பெண்ணிட்ட பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அங்கே வேறு ஹீரோவும் அந்த பெண்ணிட்ட வாங்கி பார்த்து இது ரொம்ப நல்லா இருக்கே உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னோடனே அவனும் மோமோ வந்து அப்பாலஜிக்காக கொடுத்தா அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் செமையாக இருக்குது, மோமோ வந்துட்டு எப்போவுமே நல்ல கிஃப்ட்ஸ் தான் பிக் பண்ணுவா அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் ஜியாங்க பற்றி சொன்னால் அவன் கோச்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் மோமோட டேஸ்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ போய் சொல்லி வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இதை போட்டுக்கோ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க
அவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியாக கிளம்பி வர அங்கே ஆல்ரெடி எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் மொமோவும் முதல் நாள் இன்சிடென்ட்காக செமையாக திட்டுறான், நம்ம ஹீரோயின் மொமோக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே வர ஷாஷாவோ லஞ்செல்லாம் ரெடி ஆகிடுச்சு எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக வெளுத்து கட்டிகிட்டு இருக்கா. அப்போ வந்து பயங்கரமாக மோன் பண்ணி சவுண்டெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஷாஷா கிட்ட ஒரு ஒரு பைட்டுக்கும் தேங்க் பண்ணிக்கிட்டு இது டெலிஷியஸாக இருக்குன்னு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் என்ன குழந்த மாதிரி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி அவளுக்கு வாயெல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஷாஷா கதை பார்க்க பார்க்க கடுப்பாகுது. பட் ஸ்டில் எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டு கத்தக்கூடாது கோவப்படக்கூடாது அவளோட ஃப்ரெண்டாக நடிக்கணும்னு சொல்லிட்டு தனக்கு தானே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். மொமோவோ நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ரியாக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். கூடவே என்ன சொல்கிறான்னா, ஹீரோயின் சாப்பிட்ற டிஷ் எல்லாம் பார்த்தாலே எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, அவள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான்னு சொல்லி ரசிச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் ஆமாம்மா கார்ட்டூன்லாம் பிக்கு சாப்பிடுமே அது மாதிரி தான் இவ்வளோ சாப்பிடுவா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு பிக் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுக்க நம்ம ஹீரோயின் உடனே கடுப்பாகிட்டு எழுந்து அவனை துரத்த ஆரம்பிக்கிறான். அப்போ ஷாஷாவோ ஆக்சுவலாக டேட் பண்ணுற ஹீரோ இப்படி தான் இருப்பானா, இந்த மாதிரி நாங்கள் யாருமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறவ நம்ம ஹீரோயினை பார்த்து, ஆமாம் உனக்கு தெரியாதில்ல நாங்கள் எங்களோட இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி இருக்க மாட்டான், அவனோட வந்து டிஃப்ரெண்ட்டான பர்சனாக இருக்கான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும், ஆமாம் நான் ஆள் மாறிட்டேன் தான், ஏன் நீ மட்டும் மாறலையான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியா என்ன, உனக்கு தெரிஞ்ச ஷாஷா எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி அவள் க்வெஸ்சன் பண்ணுறான். அந்த சமயம் அவளோட அப்பா அங்கே வந்துட்டு ஷாஷாவோ ரொம்ப குஷியாகிட்டு அவரை போய் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோயினை மறைச்சிக்கிட்டே உன்னை பற்றி தான் என் பொண்ணு கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் தன்னை தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவர்கிட்ட இன்னைக்கு நான் இங்கே வந்து உங்களை பாதர் பண்ணியிருந்தா அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பொலைட்டாக பேசுகிறான். உடனே ஷாஷாவோட அப்பாவும், சாரி எல்லாம் வேண்டாமா, நீ ஒரு தடவையாக எங்கள் குடும்பத்தை பாதர் பண்ண, எல்லா டைமும் எங்கள் குடும்பத்துக்கு தொல்லை தானே கொண்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கும் மூஞ்செல்லாம் வாடி போயிடுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட ரியாக்ஷனை ரொம்பவே கீனாக அப்சர்வ் பண்ணிட்டுருக்கான். உடனே ஷாஷாவோட அப்பாவும், என்ன ஒரு ஜோக் பண்ணால் யாரும் சிரிக்க கூட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிக்கிறாரு. அவர் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து அவளோட தோளில் கை போட்டு பேசுறதுக்காக வர நம்ம ஹீரோ நடுவில் பாஞ்சிடறான். உடனே அவரோ, உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும்னு கேள்விப்பட்டேன், அவளுக்கு தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்க தெரியும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யாருக்கு ஆள் தேவையோ அவங்கள போய் நீ ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நக்கலாம் நம்ம ஹீரோவை பற்றி சொல்ல அங்கே இருக்கவங்க எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. அவங்க அப்பா போனதுக்கப்புறம் ஷாஷாவோ, நம்ம எல்லாரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒன்றா சேர்ந்துருக்கோம் ஜாலியாக இருக்கும், அதனால நம்ம எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அப்போது ஷாஷாவும் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி ஸ்பாயில் ஆனதுக்கு காரணமே நான் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும், இல்லை இல்லை உங்கள் அப்பா சொன்ன மாதிரி நான் தான் காரணம், நான் வந்தது தான் காரணம் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல், எங்களோட ரிலேஷன்ஷிப் இப்படி ஆனதுக்கு நீ காரணம் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான். அவன் சொல்கிறத கேட்குற ஷாஷாக்கு அப்படியே நல்லா கலங்கி போயிடுது. உடனே அவளும் அந்த சுச்சுவேஷன் வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஆமாம் உன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிற அவ, எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு மட்டும் மைண்டில் ஷாஷாவோட அப்பாவோட வேர்ட்ஸ் எல்லாம் தான் வந்துட்டுருக்கு. ஷாஷாவோட அப்பா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே அவரோட செக்ரட்டரி கிட்ட, யூத்தாக இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குல்ல, ஆனால் இவங்க எல்லாருமே இந்த வயசில் இருக்கக்கூடிய முட்டாள்தனத்தோட தான் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் லவ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆனால் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு என்ன முக்கியங்கிறத ரியலைஸ் பண்ணுறப்ப தான் ஒருத்தர் ஒருத்தர் நம்பக்கூடாதுங்கிறதையும் முழுசாக தெரிஞ்சுப்பாங்க. மூணு பேரும் தனியாக பிரிஞ்சு போவாங்க. அப்படி பிரிஞ்சு போயிட்டு ஃப்யூச்சரில் எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த ஹீரோ இருக்கான் தெரியுமா, அப்போ என் கூட நின்னால் மட்டும்தான் வாழ முடியுன்றப்ப என்கிட்ட வந்து நிற்பான் இல்லையா, அன்னைக்கு நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் இதெல்லாம் நடக்கும்னு அன்னைக்கே சொன்னே யோசிக்கலன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாரு. அவர் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான். இதோட இந்த பார்ட் முடியுது.